ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன? தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஓகேங்களா, பிக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 16 மார்க் கொஸ்டின் பாருங்கள். தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்ன? ஒரு மெட்டீரியல் வந்து எவ்வளோ தெர்மலை வந்து கண்டக்ட் பண்ணுவோம், அதுதான் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஓகே, ஸோ நமக்குலாம் தெரியும் மெட்டல்ஸ்லாம் எப்படி இருக்கும். அதாவது காப்பர், அயான், அலுமினியம்லாம் என்ன பண்ணும்? நல்லா ஈஸியாக, அதெல்லாம் மெட்டல்ஸு. ஸோ அவங்களாம் குட் கண்டக்டர்ஸ். ஓகேங்களா, அதுவே பார்த்திங்கன்னா பேட் கண்டக்டர்ஸ் அப்படின்னா யார்? இந்த நான் மெட்டல்ஸ், கிளாஸு, ரப்பரு, வுட்டு, அவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க, சரியாக கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஹீட்டாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானாக இருந்தாலும் சரி, தட் மீன்ஸ் கரண்ட்டாக இருந்தாலும் சரி. ஓகே சரி, ஓகே, கம் டு த பாயிண்ட். ஸோ ஒரு மெட்டீரியலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இதில் நம்ம 2 டைப்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஒன்று குட் கண்டக்டர் கண்டுபிடிக்கணும், இன்னொன்று பேட் கண்டக்டரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வீடியோவில் நாம் குட் கண்டக்டரோட தெர்மல் கண்டக்டிவிட்டியை ஃபோர்ப்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபோர்ப்ஸ் மெத்தட் பாருங்கள். ஃபோர்ப்ஸ் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிட்டர்மினேஷன் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஃபார் குட் கண்டக்டர்ஸ். ஓகேங்களா, இதில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லென்த்தான ஒரு ராடு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஸ்டீல் ராடு எடுத்துக்கிறோம். அந்த ராடோட ஒரு எண்டு பார்த்திங்கன்னா ஹச்சுன்னு இருக்குது. தட் ஹச் மீன்ஸ் ஹாட் எண்டு. ஓகேங்களா, ஏன்னா இங்கே தான் என்ன பண்ண போகிறோம், சூடு பண்ண போகிறோம். இன்னொன்று சி அப்படின்ற ஒரு எண்டு, இதுதான் என்னென்னா கோல்ட் எண்ட். அதாவது இங்கே ஹீட்டாக இருக்கும், இங்கே கூலிங்காக இருக்கும். ஓகேங்களா சரி, ஓகே. இப்போ இந்த ஹாட் எண்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டீம் சேம்பர் வச்சு நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸ்டீம் சேம்பர் வச்சுட்டு, அதாவது குக்கர் மாதிரி இருக்கும் சரிங்களா, அந்த ஸ்டீம் சேம்பர் வச்சுட்டு அந்த பக்கத்தில், அதாவது அடுப்பு அங்கே வேக வச்சு கொதிக்க வச்சு, அந்த கொதிக்கிற அடுப்புலேருந்து நீராவியை வந்து கொண்டு வந்து அந்த நீராவி அந்த ஸ்டீமை வந்து இதுக்குள்ளார உள்ளார விட் ஸ்டீம் அனுப்புகிறோம். ஓகேங்களா, ஸ்டீம் வந்து உள்ளார அனுப்பிட்டு அந்த ஸ்டீமை வந்து மறுபடியும் சொட்டு சொட்டாக தனி தனியாக இங்கே ஸ்டீம் அவுட்லெட் வரும். ஓகே, ஏன்னா நீராவி உள்ளார போய்ட்டு என்ன ஆகிடும், கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் சொட்டு சொட்டாக தண்ணியாக மாதிரி லிக்விடாக மாதிரி வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும். ஸோ அந்த நீராவியில் என்ன ஆகுது, இந்த சேம்பர் வந்து ஹீட் ஆகி அந்த ஹீட்டை வந்து இந்த ராடு இருக்கு இல்லைங்களா, அயன் ராட், அந்த ராடு வழியாக அனுப்புவோம் சரிங்களா. ஸோ இந்த எண்டு பேர் ஹாட் எண்டு, இது கோல்டு எண்டு. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ராடில் சென்டரில், சென்டர் மீன்ஸ் கொஞ்சம் தள்ளி 4 ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும் 4 ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த 4 ஹோல்ஸ்லேயும் கரெக்டான சைஸ் இடைவேளை விட்டு ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா சரி, அந்த ஒவ்வொரு 4 ஹோல்லையும் நம்ம தெர்மோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். 4 தெர்மோமீட்டர், தெர்மோமீட்டர் நம்பர் 1, 2, 3, 4, T1, T2, 3, T3, T4 அப்படின்னு 4 தெர்மோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தெர்மோமீட்டரும் இந்த ராடும் கரெக்டாக ஹீட்டை காட்டுறதுக்காக, அதாவது தெர்மோமீட்டர் வந்து கரெக்டான அப்சல்யூட் ஹீட்டை காட்டணும், அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துலையும் கொஞ்சம் ஹச்ஜி, வாட் இஸ் ஹச்ஜி, எஸ் மெர்குரி, தட் மீன்ஸ் பாதரசத்தை நம்ம ஊற்றி வைக்கிறோம், மெர்குரியை வந்து ஊற்றுறோம். ஸோ இப்போ வந்து கரெக்டான ஒரு ஹீட்டை வந்து காட்டும். ஓகேங்களா சரி, நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒர்க்கிங் த ராட் இஸ் ஹீட்டட் டில் த ஸ்டடி ஸ்டேட் இஸ் ரீச், ஆல் த தெர்மோமீட்டர்ஸ் இண்டிகேட் கான்ஸ்டன்ட் பட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஓகேங்களா, அதாவது என்ன பண்ணுறோம், ஒரு 6-7 மணி நேரத்துக்கு என்ன பண்ணுறோம், இந்த ஹீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்படி அது அவ்வளோ ஹீட் பண்ணி என்ன ஆகும், தெர்மோமீட்டர்ஸ், இந்த தெர்மோமீட்டர் எவ்வளோ காட்டும், ஹையஸ்ட் ஹீட்டு காட்டும், 92, 93 அப்படிங்கிற ஹையஸ்ட் ஹீட்டு காட்டும். இது கொஞ்சம் கம்மி காட்டும், இது கம்மி கம்மியாக காட்டும் சரிங்களா. ஸோ பட் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக காட்டிகிட்டே இருக்கும் அதே வேல்யூ, 93 நின்றுரும், அதுக்கு மேலே இறங்காது. ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஹீட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறோம்னு பாருங்கள். தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஃப்ளோயிங் பர் செகண்ட் அக்ராஸ் பி அட் எ டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் த ஹாட் ஹாட் எண்ட். ஓகேங்களா, அதாவது இந்த இடத்துல இருந்து எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் பி அப்படின்ற ஒரு பார்ட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அந்த பார்ட் வழியாக எவ்வளோ ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா, எவ்வளோ ஹீட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, விச் இஸ் ஈக்குவல் டு கேஏ
இன்ட்டு டி டீட்டா டிவைட் பை டிஎக்ஸ் இன்ட்டு பி, தட் மீன்ஸ் அட் பி. ஓகேங்களா, அதாவது பிங்கிற இடத்துல எவ்வளோ ஃப்ளோ ஆகுது, விச் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். த ஹீட் கண்டக்டட் அட் பி இஸ் சம்ஹவ் ஷுட் பி லாஸ்ட் பிட்வீன் பி டு எண்ட் சி, தேர்ஃபோர். அதாவது என்ன ஆகுது, இப்போ பியிலிருந்து ஹீட்டு வந்து சீக்கு போகிறதுக்குள்ள என்ன ஆகும், கண்டிப்பாக கொஞ்சம் லாஸ் ஆகுது. நமக்கு படத்தை பார்த்தாலே தெரியுது கரெக்டாக, ஹீட் வந்து போக 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 குறையுது, ஸோ லாஸ் ஆகுது. அது என்ன லாஸ் அப்படின்னா ரேடியேட்டிவ் லாஸ் ஆகுது. ஓகேங்களா, ரேடியேஷனால் ஹீட்டு வந்து கொஞ்சம் வெளியில் வேஸ்ட்டாக போகுது. ஓகேங்களா, அப்படி தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் லாஸ்ட் பெர் செகண்ட் பை ரேடியேஷன் பை த ராட் பியாண்ட் த செக்ஷன் பி விச் இஸ் ஈக்குவல் டு, ஒரு ஃபார்முலா என்னென்னா இன்டெக்ரல் பி டு சி, பி டு சி பின்னு என்ன இங்கே இருக்குது, ஓகே பி டு சி விச் இஸ் இன்ட்டு எம் இன்ட்டு எஸ், தட் மீன்ஸ் எம்னா மாஸு, ஓகே எம் இன்ட்டு எஸ் இன்ட்டு டிடிடா டிவைட் பை டிடி. ஓகே, இதில் மாஸ் அப்படிங்கிற எம்முக்கு பதில் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. ஓகேங்களா, வால்யூம்னா என்ன, ஏரியா இன்ட்டு திக்னஸ். ஓகேங்களா, அந்த ராடோட ஏரியா இன்ட்டு திக்னஸ் நம்ம போட்டோம் இன்ட்டு ரோ. டென்சிட்டினா என்ன, ரோன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இதை அப்படியே கொண்டு போய்ட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எம்முக்கு பதிலாக ஏ டிஎக்ஸ் ரோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், தேர் ஃபோர் ஹீட் லாஸ்ட் பர் செகண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் பி டு சி ஏ டிஎக்ஸ் இன்ட்டு ரோ எஸ் இன்ட்டு டிடிடா டிவைட் பை டிடி விச் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் டூ. ஓகேங்களா, ஸோ ஈக்குவேஷன் நம்பர் டூ வந்து கிடச்சிருச்சு. அதாவது ஈக்குவேஷன் நம்பர் ஒன் வந்து எவ்வளோ ஃப்ளோ ஆகுது, ஈக்குவேஷன் நம்பர் டூ எவ்வளோ லாஸ் ஆகுது, அவ்வளோதான். சரிங்களா, இப்போ பாருங்கள் நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள், என்ன சொல்கிறாங்க, அட் ஸ்டடி ஸ்டேட் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் கண்டக்டட் பர் செகண்ட் அட் பி விச் இஸ் ஈக்குவல் டு தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் லாஸ்ட் பர் செகண்ட் பை ரேடியேஷன் பிட்வீன் பி டு சி. ஓகே, எவ்வளோ ஹீட்டு ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாக ஹீட்டு என்ன ஆகுது, லாஸ்ட் ஆகுது, ரேடியேஷனால் லாஸ்ட் ஆகுது. ஸோ ஈக்குவேஷன் ஒன்னையும் டூவையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்படி ஈக்குவேட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா, கேஏ டிடிடா டிவைட் பை டிடிஎக்ஸ் அட் பி விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் பி டு சி ஏ இன்ட்டு டிஎக்ஸ் ரோ இன்ட்டு எஸ் டிடிடா டிவைட் பை டிடி. ஓகே, இதை ஈக்குவல் பண்ணி இதிலிருந்து நமக்கு கே தான் தேவை. ஓகே, அப்படி கே வேணும்னா என்ன பண்ணலாம், கே வந்து இங்கே வச்சுட்டு மீதி பேர அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும், டிவைடில் போவாங்க. அதாவது ஏ இன்ட்டு டிடிடா டிவைட் பை டிஎக்ஸ் அட் பி வந்து என்ன ஆயிடும், அப்படியே கீழே போயிடும். ஸோ அந்த ஏவும் இந்த ஏவும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுவாங்க. கரெக்டாக, ரெண்டு பேருமே கான்ஸ்டன்ஸ் வேல்யூ, ஸோ ரெண்டு பேருமே கேன்சல் ஆகிடுவாங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் இன்ட்டு தேர்ஃபோர் கே ஈக்குவல் டு சம்திங், யூனிட் பார்த்திங்கன்னா வெபர் பர் மீட்டர் பர் கெல்வின். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ. ஓகேங்களா, சரி, இன் ஆர்டர் டு ஃபைண்ட் கே வி ஹாவ் டு ஃபைண்ட், என்ன பண்ணணும் நம்ம, கே நமக்கு தேவைன்னா இந்த டிடிடா டிவைட் பை டிடி இன்டெகிரல் அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி டிடிடா டிவைட் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பார்ட்டாக கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் எக்ஸ்பிரிமெண்ட். ஓகே, ஸ்டாட்டிக்னா என்ன, நிலையான ஒரு இடத்துல இருக்கிற எக்ஸ்பிரிமெண்ட்டு பண்ண போகிறேன். டைனாமிக்னா என்ன, ஒரு மூமெண்ட்டில் இருக்கிற எக்ஸ்பிரிமெண்ட்டு. ஸோ அதாவது டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கும், இது டைம் பொறுத்து சேமாக தான் இருக்கும். அந்த ஸ்டாட்டிக் எக்ஸ்பிரிமெண்ட் யூஸ் பண்ணி நான் டிடிடா டிவைட் பை டிஎக்ஸ் ஆஃப் பி கண்டுபிடிக்க போகிறேன். அதே மாதிரி டைனாமிக் எக்ஸ்பிரிமெண்ட் யூஸ் பண்ணி நான் இன்டகிரேஷன் ஆஃப் பி டு சி டிடிடா டிவைட் பை டிடி இன்ட்டு டிஎக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா, இது பாருங்கள், இதில் டெம்பரேச்சரும் டிஸ்டன்ஸும் வருது, இதில் டெம்பரேச்சரும் டைமும் வருது. ஸோ இது ரெண்டையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம கிராஃப் வரைய போகிறோம், இதை வந்து டெம்பரேச்சரையும் டிஸ்டன்ஸையும் வச்சுட்டு கிராஃப் வரைய போகிறோம். இதில் டெம்பரேச்சரும் டைமும் யூஸ் பண்ணி கிராஃப் வரைய போகிறோம். சரிங்களா, வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டாட்டிக் எக்ஸ்பிரிமெண்ட்டு, ஸ்டாட்டிக் எக்ஸ்பிரிமெண்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். பி டு இ, நம்ம இ அப்படின்ற ஒரு பார்ட் வச்சுக்கிறோம், அதாவது நாலு தெர்மோமீட்டரோட ரீடிங் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு கிராஃப் வரும். அதாவது நமக்கு இந்த படம் பார்த்தாலே தெரியுது எப்படி போகுது, டெம்பரேச்சர் இப்படி தான் இறங்கி வருது. அது கரெக்டாக நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கேர்வாக தான் நமக்கு டெம்பரேச்சர் வந்து கிடைக்கும். ஸோ இது டிடிட்டா, இது டிடி, சாரி என்னது டிஎக்ஸு, கரெக்டாக டிஸ்டன்ஸுக்கும் டெம்பரேச்சருக்கும் தான் நம்ம ட்ராயிங் வரைஞ்சிருக்கோம், டிஎக்ஸுக்கும் டெம்பரேச்சருக்கும் தான் நம்ம கிராஃப் வரைஞ்சிருக்கோம். ஸோ ஸ்லோப் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், டிடிடா, தட் மீன்ஸ் ஒய் ஆக்சிஸ் டிவைட் பை எக்ஸ் ஆக்சிஸ், தட் மீன்ஸ் டிடிடா டிவைட் பை டிஎக்ஸ். ஓகே, டிடிடா டிவைட் பை டிஎக்ஸ்னால் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், டிடிட்டானா நான்
பிடி வந்து பிடின்னு சொல்லலாமா டிடி டாக் பதிலாக, அதே மாதிரி டிஎக்ஸ் பதிலாக என்ன சொல்லலாம் பிஇன்னு சொல்லலாமா டிஎக்ஸுக்கு பதிலாக. ஸோ அந்த மாதிரி நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. டேஞ்சென்ட் எடுத்தேன் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா டி டிடா டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு அட் பி ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு பிடி டிவைட் பை பிஇ. நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல டிடிடாக்கு பதிலாக பிடி போடலாம், டிஎக்ஸுக்கு பதிலாக பிஇ போடலாம். ஓகே, இதுக்கு ஏன் டேன் போடுறோம், பிகாஸ் ஆப்போசிட் சைட் டிவைட் பை அட்ஜஸ்டன்ட் சைடுன்னு நம்ம போடுறோம். ஸோ இங்கே டேன் ஆல்ஃபாங்கிற ஒரு இது நம்ம யூஸ் பண்ணுறோம், டேன் டீட்டா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ நம்ம ஒரு ஸ்டாட்டிக் பார்ட் யூஸ் பண்ணி டிடிடாடியோட டிஎக்ஸ் ஆஃப் பி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டைனாமிக் எக்ஸ்பிரிமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். டைனாமிக்னா என்ன சொன்னேன், சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் டைம் பொறுத்து. ஸோ என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ஒரு ராடு எடுத்துக்கிறோம், சாம்பிள் பீஸ் ஆஃப் ராடு எடுத்துக்கிட்டு சேம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு அதை பயங்கரமாக ஹீட் பண்ணுறோம். ஓகே, ஹீட் பண்ண அந்த ராடை அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஒரு தெர்மாமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ராடு ஹீட் பண்ணோம்ல, ஹீட் பண்ணி ஒரு 90 சில்லற, அதாவது ஃபஸ்ட்டு ஹீட் பண்ண ராடு எப்படி இருந்தது ஸ்டாட்டிக்கில் பண்ணும்போது, அதே அளவு ஹீட் பண்ணிட்டு ஹீட் பண்ண சேம்பரை ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணோன்னே என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டு குறையும். ஸோ அதை வந்து டைம் யூஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, அதாவது பாருங்கள் இந்த கிராஃப் பாருங்கள், ஒவ்வொரு டெம்பரேச்சர் குறைய குறைய டைமிங் வந்து எப்படி குறையுது. கீழே பாருங்கள் டைமுக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் போட்டிருக்கோம். ஸோ இப்போ 80 இருந்திருக்கு, அதாவது 90 டிகிரி செல்சியஸில் இருந்திருக்கு அப்படின்னா ஜீரோ, அதாவது ஜீரோ டைமிங்னா 90 இருக்குது. குறைய 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 இப்போ 88 டிகிரி செல்சியஸ்னால் எத்தனை டைமிங்கில் வந்திருக்கும், 86 84 அப்படின்னு ரெண்டு ரெண்டாக நம்ம நோட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப்பில் நமக்கு வரும் கிடைக்கும். ஸோ அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 கரெக்டா. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர்லாம் யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள் இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், தேர் ஃபோர் டிடிடா டிவைடட் பை டிடி, அதாவது டெம்பரேச்சருக்கும் டைமுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டெம்பரேச்சரில் எவ்வளோ இருக்கும் டேன் ஆல்ஃபா 1, செகண்ட் டெம்பரேச்சரில் இங்கே டிஎக்ஸ்னு டிடி. ஓகே, ஸோ செகண்ட் டெம்பரேச்சரில் டேன் ஆல்ஃபா 2, அதே மாதிரி தேர்ட் டெம்பரேச்சரில் டைமிங் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு போகும் சரிங்களா. ஸோ இதை வச்சு நாம் இன்னொரு கிராஃப் வரைய போகிறோம். என்ன கிராஃப் அப்படின்னா பாருங்கள் அந்த டிஸ்டன்ஸுக்கும், இப்போ நம்ம வச்சுருந்தோம்ல டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸுக்கும் டிடிடா டிவைட் பை டிடி ஆஃப் எக்ஸ், இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதாவது இந்த கிராஃப் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, இந்த வேல்யூ ஸ்லோப்பையும் இதையும் வச்சு நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் கிராஃபு. இந்த கிராஃபில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஷேடு பண்ணியிருக்க ஏரியா இருக்கு இல்லைங்களா, இந்த ஷேடட் ஏரியா தான் என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய, அதாவது இந்த இன்டகிரேஷன் பி டு சி டிடிடா டிவைட் பை டிடி ஆஃப் டிஎக்ஸ் டிடி இன்டு டிஎக்ஸ், இதுதான் இந்த ஷேடட் ஏரியா. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் தேர் ஃபோர் ஏரியா ஆஃப் ஷேடட் போர்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் பி டு சி டிடிடா டிவைட் பை டிடி இன்டு டிஎக்ஸ், புரியுதுங்களா. இது ஈக்குவேஷன் நம்பர் 5, இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகே, ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4, 5 கொண்டு போய்ட்டு நாம் ஈக்குவேஷன் நம்பர் 3 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் நம்பர் 3 என்ன, கே ஈக்குவல்டுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, தான் கே ஈக்குவல்டுன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்ல ஈக்குவேஷன் நம்பர் 3, அதில் டிடிடா டிவைட் பை டிடி இன்டகிரேஷன் அதுக்கு பதிலாக இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவும் இந்த டிடிடா டிவைட் பை டிஎக்ஸ் ஆஃப் பிக்கு பதிலாக இந்த பிடி டிவைடட் பை பிஇ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ த தெர்மல் கண்டக்டிவிட்டி கே விச் இஸ் ஈக்குவல் டு ரோ எஸ் இன்டு ஏரியா ஆஃப் ஷேடட் போர்ஷன் டிவைடட் பை பிடி டிவைடட் பை பிஇ. ஓகேங்களா, ஸோ நம்ம கொஸ்டின் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம். தி எக்ஸ்பிரிமெண்ட் இஸ் ரிப்பீட்டட் பை சூஸிங் த பாயிண்ட் பி அட் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் என் அண்ட் தி ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கே இஸ் டிட்டர்மைண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு டிஸ்டன்ஸில் தான் பி வச்சு நோட் பண்ணோம், எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில். அதே மாதிரி வெவ்வேறு டிஸ்டன்ஸில் X1 X2 அப்படின்னு நிறையா டிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம், கே வந்து டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா லிமிட்டேஷன்ஸ் பாருங்கள். நம்பர் 1, இட் இஸ் டீடியஸ் டு ட்ரா 3 கிராஃப்ஸ், ஏன்னா இந்த 3 கிராஃப் வரையிறதுக்குள்ளே நமக்கு போதும்போது ஆகிடுது. அதே மாதிரி செகண்டு, இட் டேக்ஸ் எ லாங் டைம் டு கம்ப்ளீட் தி எக்ஸ்பிரிமெண்ட், இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும், இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 15-16 மணி நேரமாவது ஆகிடும். ஓகேங்களா, கேல்குலேஷன்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நாளே தேவைப்படும்.
ஏன்னா என்ன பண்ணும், அவ்வளோ நேரம் நம்ம ஹீட் பண்ணோம், ஒவ்வொரு ராடையும் அவ்வளோ ஹீட் பண்ணிகிட்ருக்கணும். ஓகே, அந்த மாதிரி லேட் ஆகுது. அதாவது டீமாக பண்ணால் ஆஃப் டேல பண்ணிடலாம், பட் தனியாக நீங்கள் லேபில் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணும்போது லேட் ஆகும். அதனால தான் உங்களுக்கு இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் லேபில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை, சரியா? ஸோ இது நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் அடுத்தது இருக்குது பாருங்கள், லீஸ்ட் டிஸ்க்னு இருக்குது பாருங்கள், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வேணால் இருக்குது, சரியா? அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆல்சோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹீட் இஸ் நாட் த சேம் ஆல் ஓவர் த பார் இன் ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக் எக்ஸ்பெரிமெண்ட். என்ன ஆகும், என்ன தான் ஹீட்டு வந்து ஆல் ஓவர் த பாரும் ஒரே மாதிரி பரவுறது கிடையாது, டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது கிடையாது, சரிங்களா? ஸோ இதெல்லாமே ஒரு லிமிடேஷன்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குட் கண்டக்டரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து நாம் லீஸ் டிஸ்க்கு பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்கும், லீஸ் டிஸ்க்கு வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா லேப்லேயும் பண்ணுவீங்க, எக்ஸாம்லேயும் எழுதுவீங்க, அது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் லேபில் செஞ்சு பார்த்து பழகினால உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாம்லேயே எழுதிடுவீங்க, ஓகேங்களா? ஓகே, அதை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.